காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 25ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். Mr. Principal, I present unto you these candidates who are the class toppers for the degrees in various departments, who have certified after examination to be duly qualified to receive the same. Saranya Devi, MSc Biochemistry. E. Salini, MSc Biochemistry. பி மோனிகா. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, எவ்வளவு மாணவர்கள் பட்டம் பெறாங்க, விரிவான விவரங்கள்? திவ்யா தர்ஷினி விக்னேஷ், சென்னை எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 25ஆவது பட்டமளிப்பு விழா தற்பொழுது காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் கல்லூரியின் கணேசன் கலையரங்கில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவை பொறுத்தமட்டில் தெலுங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினரும் முனைவருமான பாரிவேந்தர், முனைவர் ரவி பச்சமுத்து, ஹரிணி ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி இந்த விழாவை பொறுத்தமட்டில் ஒட்டுமொத்தமாக 1220 மாணவர்களுக்கு இந்த பட்டம் என்பது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக 1214 மாணவர்கள் மற்றும் 6 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய தெலுங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், இந்த மாணவர்களுக்கு கல்வி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதும், அந்த கல்விக்காக, அந்த தங்களுடைய குழந்தைகளின் கல்விக்காக பெற்றோர்கள் அடைந்து வரும் அந்த பல்வேறு துயரங்கள் குறித்தும் விரிவாக பேசினார். அதே போன்று இந்திய நாடு என்பது தற்பொழுது பிற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் தெரிவித்தார். விழாவில் பேசிய பாரிவேந்தர், உலகில் தற்பொழுது இந்தியாவை ஆண்ட நாடுகளை தற்பொழுது இந்தியா ஆண்டு வருவதாகவும், உலகின் மிக முக்கிய நாடாக தற்பொழுது இந்தியா உருவாகி வருகிறது, குறிப்பாக ஸ்டார்ட் அப் துறை உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கியமான துறைகளில் இந்தியா நாடு தற்பொழுது வளர்ச்சியடைந்து வருவதாக பெருமையாக தெரிவித்தார். அதே போன்று மாணவர்கள் ஆண்டுக்கு ஒருமுறை தங்களது ஆசிரியர்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாட வேண்டும், இளைய மாணவர்களுக்கு தங்களது அறிவுரைகளை தங்களுடைய வழிகாட்டுதலையும் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ச்சியாக இந்த பட்டமளிப்பு விழா என்பது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் என பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், இந்த கொரோனா காலகட்டத்தில் அரசு எடுத்த நடவடிக்கைகளை துரிதமாக பாராட்டி தற்பொழுது பட்டங்களை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார் விக்னேஷ். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.